நீங்க வந்து புரிஞ்சுக்க என்ன காரணத்தை கேளுங்க. இப்ப நம்ம பாப்பநாயக்க மட்டும் எப்படி ஒரு பூ குளிக்கிறோம்னா தீச்சட்டி எடுக்கிறது முளைப்பாய் வைக்கிறபடி எவ்வளவு ஒரு திருவிழா நடக்குது. ஆனா நம்ம இந்த நாட்டுடைய பாண்டிய நகரம் தலைநகரம் எது? மதுரை. மதுரையில என்ன திருவிழா சிறப்பு? சிறப்பு திருவிழா சித்திர திருவிழா. அதுல உத்திரை வலிக்கக்கூடிய நிகழ்வு என்ன நிகழ்வு? கள்ளழகர் வைகையில இறங்குவது. அதானே அழகர் மலையில இருந்து கள்ளழகர் வந்து வைகை ஆற்றிலே கால் இறங்கக்கூடிய சம்பவம் தான் அழகர் ஆத்துல இறங்குறான். அதுக்கு முதல் நாள் இரவு என்ன நடக்கும்? எதிர் சேரும். அதுதான் தல்லாகுளம் ஹோட்டல். எங்கே பிரசன்ன வெங்கடாஜலபுடைய ஆலயத்திலே திருவிழிவுத்தலே ஆண்டான் தொடுத்த மாடையே அழகருக்கு சுட்டி வரவேற்பு கொடுப்பாங்க. இப்ப நெடுச்சதுதான். ஆனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்து வச்சு. என்ன ராமு? என்ன புருஷன் அடிச்சு அங்க வந்தாங்க. நான் சொல்லல நம்ம இல்ல அந்த கதையில அப்ப வாதன்னு அப்ப ராமன் என்னவனாரு உண்மையான தெய்வம் வந்து உண்மையான பக்திமானுக்கு பேசுவாங்க. தேவன் நல்லவனுக்கு காட்சி கொடுப்பான். காட்சி கொடுப்பானையா? அப்பதே சாமி கடவுளே கேக்குறாரு. யார் ராமன் கேக்குறாரு விட்ட ஏப்பா என்னை நீ கும்பிடுவதை காட்டு. அதோ பக்கத்துல ஆஞ்சனேயர் இருக்காம பாரு அவனை போய் கும்பிடுறான். என்ன சாமி? சாமி கும்பிடுறதுதான் ராமன. அப்ப ராமன் தான கேட்க முடியும். எப்படி ஆஞ்சனேயர் கேட்க சொன்னாரு? அப்படியே அவனும் கேட்டேன் என்னங்க என்ன கும்பிடுறாம உங்களை கும்பிடுறவன அவனை போய் கும்பிடுறீங்க ஆஞ்சனேயர் பெருமான. அப்பதே ராமன் சொன்னாரா ஏன் முண்டாட்டிய கண்டுபிடிச்சு கொடுத்தவனே அவன் தான்டா. ஓ ராமாயணத்துல என்ன சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தவன் ஆஞ்சனேயர் தானே? உண்மை ராவணன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தவன் ஆஞ்சனேயர் பெருமான். அப்படியே ஏனா வாழ்க்கை என்பது ஒரு சக்கரத்தை போன்று அச்சால விடாம வாழ்க்கை ஓடுமா? பச்சை பசத்தை அச்சலாம பேர் ஓட்டுனா. யார் அது? ஓட்டுனா கைதேஜாகப்பட்டவன். அதே பேர்ல தான போர் புரிஞ்ச. ஆமா பாண்டவர்கள். உண்மை. இப்ப யார் யார் போர் நடந்துது? யார் யாருக்கு போனா பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு போர் நடந்துச்சு. கடைசியா போர் யாருக்கு? கடைசியா நடந்துது அப்படினா துரியோதனனுக்கு அர்ஜுனனுக்கு நடந்துச்சு. நடந்துது இல்லையா? அர்ஜுனன் என்ன வருத்தம் எப்படி அப்படின்னு ஒரே போட்டி பொறாமையா இருக்கான். யாரு புரியாதுன்னா அர்ஜுனன் மேல. அப்ப அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதியில தேர் மேல இருக்கிறது யாரு? துரியோதனன். இந்த பக்கம் இருக்கிறது யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா யார் இருக்கா? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்? பின்னாடி நின்று தேரில இருந்து அம்புகளை மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் இருந்து துரியோதனன் அம்புகளை மாற்றி விடுறான். இந்த பக்கத்துல அர்ஜுனன் திருவியை மாத்தி மாத்தி விடுறான். இப்படி மாத்தி விட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் துரியோதனோட சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? சில விஷ பானங்களை அந்த அம்புகள் மேல பாய்ச்சி அதுல இருந்த அந்த அம்புகளை வந்து தேரை சுற்றிலும் விட்டுறான். அந்த தேர்ல போய் பதிஞ்சிருது. அந்த விஷ பானங்கள் தேர்ல போய் பதிஞ்சோன அந்த விஷமாகப்பட்டது தேர்ல இறங்குத. இதை அறிஞ்சது கிருஷ்ண பரமாத்மா ஒன்றுதான் அறிஞ்சாரு. ஆஹா விஷ பானங்கள் தேர்ல பதிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேராகப்பட்டது எரிஞ்சு போவே அதுல வேற தெரியாம அர்ஜுனாகப்பட்டவ யுத்தத்தை புரிஞ்சுகிட்டு இருக்கானே அப்படின்னு அர்ஜுனா தேரை விட்டு கீழே இறங்குறான்னு சொல்ல. ஆனா அவன் இறங்கல. இறங்காம மீண்டும் மீண்டும் யுத்தத்தை புரிஞ்சுகிட்டே இருக்கான். மறுபடியும் நேரமாக மறுபடியும் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா தேரை விட்டு இறங்கடா அர்ஜுனான்னு சொல்ல. அப்பதான் நினைச்சேன் அர்ஜுனே என்னடா கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப கிருஷ்ணன் சொன்னா நல்லதுக்குதான் சொல்லுவாருன்னு மனசு உடைஞ்சு மனசு சங்கடப்பட்டு அப்ப யுத்தத்தை பாதியிலே நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கின அடுத்த நொடி உலக நீதியா எல்லாத்துக்கும் என்ன தெரியும்?
அர்ஜுனன்ல இருக்க தேரு தேரு மேல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க யார் அப்படினா கிருஷ்ணனும் அர்ஜுனன் மட்டும் தான் இருப்பாங்க அர்ஜுனே இறங்கிறாரு அடுத்து யார் இறங்கணும் கிருஷ்ண இறங்கணும் ஆனா ரெண்டு பேரும் இறங்கناங்க யார் இறங்கனானா கிருஷ்ணன் இறங்கினாரு கிருஷ்ணன் அந்த கொடியில இருந்த யார் அப்படினா தேர் மேல இருந்த கொடியில ஆஞ்சனிய பெருமாள் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் இருந்து இறங்கனதுக்கு அப்புறம் அடுத்த நொடியாகப்பட்டத தேர் எரிஞ்சதா அப்ப தேர் எரியாம இருந்த காரணம் என்ன ஆஞ்சனிய பெருமாள் கொடியில இருந்த காரணத்தலயும் கிருஷ்ண பரமாத்மா இருந்த காரணத்தினால தான் அந்த தேராகப்பட்டது எரியாம இருந்துச்சு அந்த யாரோட சூழ்ச்சி துரியோகன் விட்ட பானங்களே சில விஷ பானங்கள் இருந்ததால தான் அந்த தேராகப்பட்டது எரிஞ்சது அப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஆகவே அர்ஜுனுடைய தேர் எரியாம அதுவரைக்கும் காப்பாற்றது யாருடைய கடமைனா இரண்டு பேர் கிருஷ்ண பரமாத்மா ஆஞ்சனேய பெருமாள் அவரானது முன்னால என்ன இவங்க ஆஞ்சனேயரும் கொடியில உள்ள அனுமனும் இறங்கியிருந்தால் அர்ஜுனே அன்னைக்கு தேரோட இருந்து செத்துருப்பேன் உண்மை ஆனா அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டிய காலத்தாலே என் பாட்டன் கிருஷ்ணன் என்ன பண்ணா முதல்ல அவனை இறங்க சொல்லி அடுத்து கிருஷ்ணன் இறங்க அனுமன் கீழே இறங்க பறக்க தீப்பிடிச்சது தேர் ஏன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதை இது எப்படி சாமி அதான் இன்னும் பாரதம் எப்படி பாரதத்தின் சுருக்கம் அதாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிச்சா இல்லையா பாரதத்தை எழுதுனது யாரு வேதவியாச சொல்ல விநாயகர் பெருமா சமஸ்கிருத மொழியில் எழுதினார் எழுதினா விநாயகர் எழுதினா இல்லையா சொன்னது கேசம் தானே அப்ப எதை வச்சு எழுதினாரு தன்னம்ன்றதை ஒடிச்சு அத கையில பிடிச்சிருந்தாரா ஆக விநாயகர் அதனே பிள்ளையார் பிடிக்க பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சது நீங்க பிள்ளையாரே பிடிச்சாரு எழுதுவதற்கு முடிஞ்சது எங்க முடிஞ்சது குரங்கு இப்படி சொல்லிக்கலே ஜெய கொடிக்கு சொந்தக்காரன் யாரு அனுமனாகப்பட்டவன் ஒரு தாய்மை அடிப்படையில் பக்குவோம் கடைசியில கிளவி கிளவி வயதானவர் மூதாட்டி நல்லா கேட்கோங்க கொம்பரைக்கு அப்புறம் கிளவி ஆகலாம் ஆனா கிளவிக்கு கொம்பரை ஆக முடியுமா நல்ல வட்டி ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கு கிளவிங்க கொம்பரை ஆகலாமா ஒருவேளை காய கல்பம் சாப்பிடறாளோ அதெல்லாம் தெரியாது இல்ல நீ என்ன லேக்கி கொடுத்துட்டீங்களா சாமி இல்ல கேக்குறீமா நீ என்ன சொல்றீங்க அப்படியே நான் சாத்து சின்ன பிள்ளை ஆக மாட்டேன் அப்ப எப்படின்றே ஆயிட்டாங்க எங்க ஆயிட்டாங்க எங்க இருக்கற சரி அது வேணாம் ரொம்ப இல்ல சாமி எந்த மகாபாரதமா ராமாயணமா நீ வேற முடியாம கிடந்த கிளவி ஆகிக்கிறது செய்வா சாமி வேண்டாம் அபிஷ்டு அபிஷ்டு அப்படியே கிளவி ராமாயணம் நீ பாரதத்தில் ராமாயணத்து மூணு குழப்பிடாதீங்க உட்காரு கொஞ்சம் கிருஷ்ண பத்தி பேசுறீங்க கிருஷ்ணன் வர்றது பாரதம் ராவணி வர்றது ராமாயணம் நீ அதை கூட தெரிஞ்சு சேர்க்கறிய கொஞ்சம் அப்படியே இருக்கு அமைதியா ஆக இந்த அமையா இருக்கிறேன்னுமா உன்னை வளர்க்கக்கூடிய தன்மை உங்க அப்பா படுத்துறது நான் சொல்றேன் ஏன்னா நீ சைவ மதம் தான் சைவ மதத்துல நீ அசைவம் சாப்பிட மாட்டீங்கல்ல நானும் அதை தான் ஆணையை தீங்க விட்டானா என்ன அர்த்தம் ஆ என்பது பசுமா பசு இருந்து மடியில் இருந்து பால் பால் தின்னா தயிர் தயிர் இருந்து வந்து வெண்ணெய் வெண்ணெயை உருக்கணா நெய் அப்ப ஆ நெய் என்றால் நெய்யையும் பசுவின் பசுவின் நெய் சொல்லுமா அப்ப ஆணையை தீங்க விட்டனா யானையின் இப்படி உருவத்தல்ல ஆ நெய் பசுவோடைய நெய்யை உன்னை ஊட்டிருக்க மக்கள் தீங்க அதத்தை சொன்னை பூனையை தீங்க விட்டாலும் பூ என்பது மலர் மலர்ந்து வரக்கூடியது தேனு தேனு தீங்கிறாளையா நம்மால் கூட ஒருத்தர் முடியல ஒருத்தர் காசு கூட எப்படி பெரிய ஆயிட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்க டேய் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும் இதுக்குதான் அர்த்தம் இதுக்குதான் அர்த்தமா கிடையாது ஆணைக்கு ஒரு காலம் வந்தா ஆணை எடுக்கக்கூடிய பசுமாட்டுடைய நெய் சாப்பிடுவதற்கு 40 வயது வரைக்கும் தான் நமக்கு ஏன்னா அப்பத்தே உடல் உறுப்புகள் வந்து ஜீரணிக்கும் அதுக்கு மேல ஒண்ணு செல்லுபடியாகாது அதே ஆணைக்கு ஒரு காலம் நெய்யை சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னா அதுக்கு மேல போய் வச்சுனா 50-60 வயசு மேல வச்சுனா கண்டது தின்னா செரிமானம் ஆகாது அப்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தேன் தேன் என்ன செய்யணும் நக்கணும் நக்குங்க நல்லா நல்லா அதான் என்ன தம்பிக்க சொல்ல வந்தே ஆக ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் இதுதான் அர்த்தமே தவிர ஒரு தடவை காற்றுல போது தூத்தி போய் கதவு இருக்கிற போது தூத்தி போய் காற்றுல போது எதை தூத்து வைங்க அதான் வேண்டாம் இந்த கிழவி கொமரி கிழவி ஆனது காற்றுல போது எதை தூத்து வைங்க அதான் கேட்க மாட்டேன் நான் கிழவி எங்க கொமரி ஆனா சட்டமே சாமே நான் சட்டமே எனக்கு பிடிக்க
Bueno,
अधिकारी सूर्य चंद्रकुमार वरवी
வர வேண்டும் மகரிஷியே வர வேண்டும் வந்து மகரிஷியே வரவேற்பு கொடுப்பது.